அஸ்ஸலாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஜீரா பிளாசம்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஈஸியான ஹெல்த்தியான கேரட் ரோட்டி. இதுக்கு ஒரு கப் துருவான கேரட் எடுத்துக்கோங்க, 2 கப் கோதுமை மாவு, 1 கப் கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி. ஃபஸ்ட் ஒரு பவுலில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவோம். நெக்ஸ்ட்டு கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி இஞ்சி சேர்த்துப்போம். இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுவோம். வெஜிடபிள்ஸ் மாவில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் சாப்பிட்ட மோண்டு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி நிறைய ஊட்டாடிங்க. நிறைய ஊட்டிங்கன்னா கொலை கொலைன்னு ஆகிடும். வெங்காயம் கேரட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊட்டிப்போம். அந்த எண்ணெய் மாவு ஃபுல்லாக தடவி விட்டுவோம். இதை அப்படியே 1/2 நேரம் இப்படியே வச்சுருப்போம். 1/2 நேரம் கழிஞ்சு கொஞ்சம் பிசைஞ்சி விட்டுவோம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பண்ணி வச்சுப்போம். இப்போ சப்பாத்தி உளுத்தர கட்டையை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் மாவு தூவி உருட்டி வச்ச மாவை இதில் எடுத்து வைக்கலாம். மேலே லைட்டாக மாவு தூவி சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் மாவு தூவி உருட்டிக்கலாம். அப்போ தான் உட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு எட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் உட்டி எடுத்துக்கலாம். சில பசங்களுக்கு கேரட் பிடிக்காது, ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால இம்யூனிட்டி பவர் அதிகமாக ஆகும். இப்போ டவா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ண மாவை டவாவில் போட்டுப்போம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ 10 செகண்ட்ஸ் கழித்து திருப்பி போட்டுப்போம். மறுபடியும் திருப்பி போட்டுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊட்டிப்போம். இன்னொரு சைடும் எண்ணெய் ஊட்டிப்போம். 2 சைடு வேகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். வெந்துச்சுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாட்டிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட கேரட் ரொட்டி ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, பை, டேக் கேர், எல்லாம் ஃபேஸ்.